பரிசுத்தம் அப்படிங்கிறதுல மூன்று நிலைகள் இருக்கிறது. பரிசுத்தத்தில் மூர் ஹந்தங்கள் இது. ஏசாய புத்தகம் 6:1 ஏசாயின கிரந்த 6:1 வாக்கியதிந்த ஏசாய புத்தகம் 6:1 ஏசாயின கிரந்த 6:1 வாக்கியதிந்த உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, இரண்டு செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். சரி, தேங்க்யூ. நல்லா கவனிங்க, கவனஸ்ரீ. பரிசுத்தினுடைய மூன்று நிலைகளை நான் விவரித்து காட்ட விரும்புகிறேன். பரிசுத்தத்திய மூர் ஹந்தகளனு விவரிசுத்தனே. முதல்ல எபிரேயத்துல சொல்றேன், முதல்ல இப்ரிய பாஷையில எழுத்தனே, பிறகு தமிழ்ல சொல்லலாம், நந்திர அதனு தமிழில் எழுப்போம், பிறகு ஆங்கிலத்திலையும் பார்க்கலாம், ஆங்கில பாஷையில் நோடுபோம். முதல்ல எபிரேயம், முதல் இப்ரிய பாஷை, பிறகு தமிழ்ல, நந்திர கன்னடதல்லி, பிறகு ஆங்கிலத்துல பார்க்கலாம், நந்திர ஆங்கில பாஷையில் நோடனா. முதல்ல பரிசுத்தம், எபிரேய பாஷையில அத காடோஷ் என்று சொல்லுவாங்க. காடோஷ், KADOSH, காடோஷ் என்று சொல்லுவாங்க. பரிசுத்தத்தை அன்றே இப்ரியதலி காடோஷ் என்பதாக எழுத்தாரு. நல்ல ஒரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்தங்கிறது எபிரியத்தில் எப்படி சொல்லுவாங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி இருந்து எனக்கு இன்னும் சவுண்ட் வரல, நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு விளங்கிட்டாங்கிறது உங்க சத்தத்தை வச்சுதான் எனக்கு தெரியும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல சொல்றேன். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தங்கிறது எபிரியத்தில் எப்படி சொல்லணும்? காடோஷ், காடோஷ். இத தமிழ்ல பரிசுத்தம்னு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. கன்னடத்தில் இதுன்னு பரிசுத்தத்தை எம்தா எழுதா, ஆங்கிலத்துல ஹோலின்னு டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, ஆங்கில பாஷையில் ஹோலி எம்தா எழலாகுது. இது பரிசுத்தத்தினுடைய முதல் லெவல், இது பரிசுத்தத்தை முதல் ஹந்தா. இந்த முதல் லெவல விட அடுத்த ஒரு உன்னத லெவல், செகண்ட் லெவல் இருக்கிறது. பரிசுத்தத்தை முதல் ஹந்தக்கு நந்திரத உன்னத வந்த ஹந்தா இது. அழகனியே, முதல் லெவல்ல எப்படி சொல்லணும்? எபிரேயத்தில் எப்படி சொல்லணும்? காடோஷ். தமிழ்ல சொன்னா பரிசுத்தம், ஆங்கிலத்துல ஹோலி. இப்ப ரெண்டாவது லெவல் இருக்கு பாருங்க, அத எபிரேயத்துல காடோஷ் காடோஷ் அப்படின்னு ரெண்டு தடவை சொல்லுவாங்க. எரண்ய ஹந்தத்தில் அதன் ஹேக் எழுபேக்கு காடோஷ் காடோஷ் என்பதா எரடு பாரி எழுபேக்கு. அந்த ரெண்டாவது லெவல காடோஷ் காடோஷ்னு ரெண்டு தடவை சொல்லுவாங்க. எரண்ய ஹந்தத்தில் காடோஷ் காடோஷ் என்பதா எரடு பாரி எழுபேக்கு. அத தமிழ்ல சொல்லும் போது காடோஸ் பரிசுத்தம்னா காடோஸ் காடோஸ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்? பரிசுத்தம் பரிசுத்தம்னு போடணும். ஆனா தமிழ்ல எப்படிப்பா பரிசுத்தம் பரிசுத்தம் ரெண்டு இடம் போடுறது? அதனால மகா பரிசுத்தம்னு போட்டாங்க. பரிசுத்தத்தை பரிசுத்தத்தை ஏக் எரடு பாரி ஆக்குவது அன்னோதிருந்த கன்னடதல்லும் மகா பரிசுத்தத்தை அந்த ஆக்கிதாரு. ஆங்கிலத்துல மோஸ்ட் ஹோலின்னு சொல்லுவாங்க, ஆங்கில பாஷையில் மோஸ்ட் ஹோலி என்பதை சொல்றேன். முதல் நில பரிசுத்தம் காடோஷ், முதல் ஹந்த காடோஷ். தமிழ் எப்படி சொல்லுவாங்க? பரிசுத்தம். ஆங்கிலத்தில் ஹோலி, ஹோலி. வெரி குட். ரெண்டாவது லெவல காடோஷ் காடோஷ் அப்படினு சொல்லுவாங்க. இரண்டே அந்தத்தில் காடோஷ் காடோஷ் அந்தாரே. தமிழ்ல எப்படி சொன்னாங்க? மகா பரிசுத்தம்னு சொன்னாங்க. ஆங்கிலத்தில் மோஸ்ட் ஹோலினு சொன்னாங்க. சரி, இப்போ மூணாவது லெவலுக்கு வருவோம். மூர்னே ஹந்தக்கு வரணும். மூணாவது லெவல சொல்லுகிற போது, மூணு ஹந்தத்தில் ஏழுவாக காடோஷ் 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 மூணு தடவை சொல்லுவாங்க. காடோஷ் 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 அந்த மூணு பாரி எழுத்தாரு. எத்தனை தடவை சொல்லணும்? இஷ்டு பாரி. அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதன் பாஷாந்திரம் ஆடுவாக. அதுக்கு தமிழ்ல வார்த்தையே இல்ல, மாத்திரை இல்லாத. எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது? ஏக் பாஷாந்திர சொல்லு. எத்தனை தடவை வருது காடோஷ் காடோஷ்னு? அதனால தமிழ்லையும் போடு, மூணு தடவை போட்டு அப்படின்னு பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்லுவாங்க. ஆதினா அதன்னு மூறு பாரி பரிசுத்தத்தை 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 தாக்கலாகிது. ஆங்கிலத்துல ஹோலி ஆஃப் ஹோலிஸ் சொல்லுவாங்க. ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அந்த எழலாக்குது. சரி, மீண்டும் சொல்றேன், மத்த எழுத்தன. இந்த தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் விட்டுருவோம், தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் போடணும். இந்த ஹீப்ருக்கு மட்டும் வாங்க, ஹீப்ருக்கு மாத்திர பண்ணி. எல்லாரையும் கத்தர் ஹீப்ருல நீ ஸ்காலரா மாற்ற போகிறா, ஹீப்ருவலி தக்னராக மாடலிக்கிறாரு. சரி, சொல்லுங்க பாருங்களேன். ஏழி, முதல் நிலை என்ன சொல்லணும்? முதல் நிலை காடோஸ். நல்ல போல்டா சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை எப்போதும் ஜீவனுள்ள விதமா சொல்லணும். எத்தனை பேர் ராமேன் சொல்ல முடியும்? அப்படி நல்ல போல்டா நிமிந்து உட்கார்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல நிமிந்து உட்காருங்க, சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்க சரியா சொல்லலைன்னா எழுந்து நின்று இந்த சுபத்தை பார்த்து திரும்ப வேண்டியிருக்கும். விளங்கும் என்று நினைக்கிறேன். சரி சொல்லுங்க, முதல் லெவல் என்னது? வெரி குட். ரெண்டாவது லெவலு? மூணாவது லெவலு? வெல்டன் வெல்டன் வெல்டன். அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த வசனத்தை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படி வாசிக்க கூடாது. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಸೈನ್ಯಾಧೀಶ್ವರನಾದ ಯೆಹೋವನು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನ ಅಂತ ಓದಬಾರದು. ಎಪ್ಪಡಿ ವಾಸಿಕನನ್ನು ನಾನು ಇನ್ನೊಂದು ವಚನತ ವಾಸಿಕರೆ ಹೇಗೆ ಓದಬೇಕಂತ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯನ ಓದ್ತೇನೆ. ಅಂದ ಮಾಡಲ ಪಿನ್ಬಟ್ಟಿ ನೀ ಇದ ವಾಸಿಕನ ಅದರ ಒಂದು ವಿಧಾನ ಉಪಯೋಗಿಸಿ ನೀ ಓದಬೇಕು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಅಂದ ಮಾಡಲ ಪಿನ್ಬಟ್ಟಿ ನೀ ಇದ ವಾಸಿಕ ಬರೀಂಗ. ಆ ವಿಧಾನ ಉಪಯೋಗಿಸಿ ನೀ ಓದ್ತೀರಿ. ಓಕೆ. ಉಪಾಗ 6 4 ಎಡುಂಗ ಬರ್ಕಲಾ. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 6 4 ತೆಗಿರಿ. ಉಪಾಗ ಪುಸ್ತಕ 6ನೇ ಅಧಿಕಾರ 4ನೇ ವಚನ. ஒருவரே கர்த்தர். நல்ல கவனிங்க, இதையும் இப்படி வாசிக்க கூடாது. எப்படி வாசிக்கணும்னா, அந்த ஒருவரே இருக்குல்ல, இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே இருக்குல்லையா, அந்த ஒருவரைக்கு முன்னாடி தேவனாகிய கர்த்தர்னு போட்டுட்டு கர்த்தருக்கு எடுத்து ஒருவரேன்னு வருது இல்லையா, அந்த ஒருவரைக்கு முன்னாடி மேல இருந்து கீழ் நோக்கி இப்படி ஒன்னு போடுற மாதிரி பெருசா ஒரு கோடு போடுங்களேன். ஒண்ணு சின்னதா போடுவோம் இல்லையா, இது மேல அந்த லைனுக்கு மேல இருந்து அடுத்த லைன் மேலையும் கீழையும் தொடுற மாதிரி பெருசா ஒரு ஒரு கோடு போடுங்க. அப்படி ஒரு கோடு போடுங்க, கோடு போடுங்க. அது அது தோல் சுருளிலேயே அப்படி போட்டு எழுதி இருக்கிறார் மோசே. மோசே அப்படி ஆவியானவர் எழுத வைத்திருக்கிறார். அவருடைய வாக்குதலி தேவரு அந்த பதக்கு முஞ்சித்துவாய் மேலிந்த கிளைக்கு வருகோ அந்த கெரே எழியலாகிதே. அந்த கோடு போட்டிருந்தா அதை இந்த விதமாக வாசிக்கணும் என்று சொல்லி அதுக்கு அர்த்தம். அது கெரே ஆக்கிதிர ஈ ரீதியாக ஓதுபேக்கு என்பதாக அர்த்தம். அதை எப்படி வாசிக்கணும்னு நான் இப்ப வாசிச்சு காட்டுறேன். அதை நீ ஹேக் ஓதுபேக்கு ஓதி ஒருவரே எப்படி வாசிக்கணும்னு நான் சொல்றேன். ஒப்பனே அந்த பதவி என்னை கவனிங்க, கவனிச்சு என்னை கவனிங்க. நான் எங்க ஆரம்பிக்கிறேன், எப்படி நிறுத்துறேன், எப்படி ஆரம்பிக்கிறேன், நல்ல கவனிங்க. எல்லி பிராரம்பிச்சு எல்லி நிலுத்தனது கவனிச்சு இந்த வசனத்தை வாசிங்க. அரணால வாசிங்க. இஸ்ரவேலைக்கே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். சரி, என்னை கவனிங்க. எப்படி மோசே இதை சொல்லுவார் ஜனங்களை பார்த்து அப்படின்னா, ஜனங்கள் எல்லாம் மோசையை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, நீங்களாம் நோட்ஸ் எடுக்கிறீங்க, அவங்களுக்கு அதுவும் தெரியாது இல்லையா, அதனால ஜனங்கள் எல்லாம் மோசையை பார்ப்பாங்க. மோசே இப்ப ஜனங்களை பார்த்து எப்படி பேசுவார்னா, இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கொஞ்சம் நீட்டலாம்.